ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு ரேண்டமான விலாக் தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பேசிக் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நைட்டிலிருந்து செம்ம மழை, ஒரு கண்டினியூவாக ஒரு 2-3 டேஸாகவே பெஞ்சிட்டு தான் இருந்தது. இந்த குளிரில் எந்திரிக்கவும் முடியல. காலையில் நேரத்தில் தான் நல்ல தூக்கம் வேறு வருது. பட் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குதுன்னு யோசனை பண்ணிகிட்டே படுத்தா நிம்மதியாக தூங்கும் கூட முடியல. எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன் சமைக்கிறதுக்கு. காலையில் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் முந்தின நாளே ப்ரிப்பேர்டாக இருந்ததுனால டக்குன்னு சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண நைட்டை. ஸோ நைட்டே வந்துட்டு ஆப்பமாக வாட்டி வச்சுட்டேன். க்ரீன் சுண்டல் வந்து டிமார்ட்டில் வாங்கினது. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதான் நைட்டு ஊற வச்சுருந்தேன். நேற்று காலையில் ஊற வச்சு தண்ணி வடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன் முளைக்கட்டுன்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணோம் அப்படின்னா குழந்தைய சாப்பிட்றதுக்கும் நல்லா பக்குவமாக வெந்து வரும். பட் இந்த க்ரீன் சுண்டல் மட்டும் இன்னும் 2-3 விசில் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணுற மாதிரி இருக்குது. வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. பட் ஆனால் டேஸ்ட் எல்லாமே அந்த நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சுண்டல் வெரைட்டி டேஸ்டில் தான் இருக்குது. மற்றபடி பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சுண்டல் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பத்துக்கு எப்போவுமே கடலைக்கறி தான் ஆப்டாக இருக்கும். அதை விட்டால் தக்காளி சப்ஜின்னு வந்து சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி வந்துட்டு நான் எந்த மெத்தடில் கடலைக்கறி வைக்க போகிறேன் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். தக்காளியை வணக்காமல் ஸ்ட்ரைட்டாக அரைச்சே சேர்க்குறேன். ஒரு குட்டி ஜாரில் ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த குழம்பு தேங்காய் எண்ணெயில் தாளித்து விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு கிராம்பு, கொஞ்சமாக பட்டை சேர்த்துட்டு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதில் பாதி வரமிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே கொஞ்சமாக வணக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம சுண்டல் வேக வச்சுருந்த தண்ணியும் சுண்டலும் கடாயில் சேர்த்துடுறேன். இது கொஞ்சமாக கொதிக்கட்டும், அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 4-5 சின்ன வெங்காயம், இது கூடவே ஊற வச்சுருந்த சுண்டல் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதே மெத்தடில் கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் எது வேணாலும் சேர்க்கலாம். இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு கடாயில் மசாலா நல்லா சுருண்டு வதங்கிருச்சு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டும் சேர்த்து ஊற்றிடலாம். தேங்காய், கசகசா, அப்புறமா சுண்டல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கிரேவியை வந்து நல்லா கெட்டி கொடுக்கும். அதுக்காக வேண்டிதான் தண்ணி நான் தாராளமாகவே சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 5-2 நிமிஷம் சின்ன சின்ன கேப் கிடைக்கும் போதெல்லாம் சிங்கில் விழுகிற ஒரு 2 பாத்திரத்தையும் அப்படியே கையோட கழுவி எடுத்து வச்சிடுவேன். ஸோ நைட்டெல்லாம் மழை அப்படின்றதுனால நைட் ஆட்டி வச்ச மாவு வந்து எப்படி புளிச்சு வருமோ அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பட் பர்ஃபெக்டாக ஃபெர்மெண்டேஷன் ஆகி வந்திருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா சுருண்டு கிரேவி நல்லா கெட்டி கிடச்சிருச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை போட்டுட்டு கிரேவியை இறக்கி வச்சுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் கடலைக்கறியும் கொடுத்துட்டு மதிய லஞ்சுக்கு சப்பாத்தியும் அதே கடலைக்கறி சூப்பராக இருக்கும், அதே பேக் பண்ணிடலான்னு தான் நினச்சேன். ஆப்பம் ஊற்றுறதுக்கு முதல்ல எல்லாம் நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதை பற்றி அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் நான்ஸ்டிக்கே நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆல்டர்னேட்டிவாக அயன் ஆப்பத்தவாவும் வாங்கியிருந்தேன். அதில் குட்டி கடாயாக இருக்குது அப்படிங்கிறதுனால அப்பப்போ குட்டி குட்டியாக தாளிப்பு கொடுப்பேன். அதுவுமே திரும்ப சீசனிங் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக வேண்டி தான் அதை அப்படியே வச்சுட்டேன். நம்ம தோசைக்கல்லையும் ஆப்பம் மாதிரி ஊற்றலாம். தோசை மாதிரி பரட்டாமல் ஒரே வட்டமாக ஊற்றி உள்ளே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்பம் மாதிரியே வரும். இது திருப்பி போடக்கூடாது, மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஆப்பம் தோசைக்கல்லையும் வரும். ஸோ அதுக்கு குருமா ஊற்றி பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். சப்பாத்திக்காக தான் மாவு பிணைஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் பசங்க பூரி வேணும்னு கேட்டதுனால சப்பாத்தி மாவு கூடவே கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா கெட்டியாக பிணைஞ்சிட்டு அதே மாவில் பூரி போட்டு எடுத்துட்டேன். பூரி, இட்லி, சப்பாத்தி எல்லாம் வைக்கும்போது நம்ம அப்படியே ரோல் பண்ணி வச்சோம் அப்படின்னா 1 சப்பாத்தி 2 சப்பாத்தின்னு கவுண்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் ஆனால் அதே பிச்சு வச்சோம் அப்படின்னா கவுண்டிங்கே தெரியாது, அவங்க பாட்டுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. ஸ்நாக்ஸுக்கு 2 பீஸ் கேக்கும், 2 பேரிச்சம்பளம், அப்புறம் கூட கொஞ்சமாக ட்ரை நட்ஸும் மேலே இருக்க தட்டத்தில் வச்சு பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன்.
கேக் ரெசிபி வந்து நிறைய தடவை கேட்டீங்க, நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன், ரியலி சாரி. கேக்குக்கெல்லாம் ரெடி பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படின்னாலே அந்த கேக் பண்ற மூடே போயிருது. ஸோ அதனாலதான் வந்து அது பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து வச்சு பண்ணி முடிச்சிடுறேன். நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்ல அப்படியே அந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ட்ரை பண்ணுங்க, வெரி பர்ஃபெக்டா வரும். இதே கேக் வச்சுதான் நம்ம ஐசிங் பண்ணி கேக்கு டெக்கரேஷன் பண்றதெல்லாம் இதே ஸ்பாஞ்ச் கேக் பேசிக் கேக் தான். இதுலயே வந்து நம்ம கப் கேக் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான் இருக்குமே தவிர மற்றபடி பேசிக் எல்லாமே இதே தான். ஸோ கேக் ரெசிபி பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கு, அவ்வளோ டைப் ஆஃப் மெத்தட் நிறையவே இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா இனி வர வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி மெத்தட் 1. வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க, கேக் கேட்குறாங்க, டக்குன்னு செய்யணும் அப்படின்னா தாராளமாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வேணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. பட் ஆனால் நான் வந்துட்டு இந்த மெத்தடை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பிகினர்ஸ்க்கு. தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸி மெத்தடாக சொல்லித்தரேன். கேக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் வேளை நம்ம பேக் பண்ணக்கூடிய ட்ரேவை நல்லா ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டை நல்லா ப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க, கார்னர்லாம் சுருக்கம் இல்லாமல். அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஒரு கப்பு மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு. ஸோ இதெல்லாத்தையுமே ஒரு 2-3 தடவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று கட்டி சேராமல் நல்லா ஃப்ளஃபியாக கேக்கு வர்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு 3 தடவையாவது மாவை சளிச்சு எடுத்துக்கணும். அடுத்ததான் வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நான் 3 முட்டை எடுக்கிறேன். இது வந்து மீடியம் சைஸ் அப்படிங்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். அதே சின்ன சைஸாக இருந்ததுன்னா 4 எடுத்துக்கோங்க. சுகர் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். பிளெயின் கேக்கில் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா 1/4 கப் வரைக்கும் சேர்த்து எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எக்கு சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக எசன்ஸ் சேர்த்துனா தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ப்ரொஃபஷ்னலாக பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா பீட்டர் யூஸ் பண்ணால் தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நல்லா ஹேண்ட் பிளெண்டர்லேயே கொஞ்ச நேரத்துக்கு பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த ஃபோமினஸ் வந்துடும். ஸ்பீடு 2ல 12 to 15 minutes வரைக்கும் பீட் பண்ணியிருப்பேன். நல்லா பீட் ஆகி கிடச்சிருச்சு. ஸோ அந்த எல்லோ கலர்லேருந்து அப்படியே ஹாஃப் ஒயிட் கலரில் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக வாசனை இல்லாத ஆயில் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம ஸ்பேச்சுலாலேயே மிக்ஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்து பீட்டரில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 10 seconds ஆயில் எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா போதும். இப்போ நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 180 degrees 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். போத் ராடும் ஆனில் இருக்கட்டும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்பேச்சுலாவை மிக்ஸ் பண்ணுறது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகுளாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி ஆகிடுச்சு. ஸோ ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா விஸ்க் வச்சும் கூட நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பட் அதே நேரத்தில் கரெக்டாக அது வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். அப்படி கரெக்டாக மிக்ஸ் ஆகலை அப்படின்னா கேக்கு பேக் ஆகி வரும்போது அங்கங்கே கட்டி கட்டியாக சேர்ந்த மாதிரி. அதே மாதிரி சீக்கிரமாகவும் மிக்ஸ் பண்ணணும், ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரெல்லாம் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைத்துக்குள்ளே அதை வந்து பேக் பண்ணுறதுக்கு ஓடிஜிக்குள்ளே வைக்கணும். அதுக்காக தான் மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பால் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வார்மாக இருக்க மாதிரி. இது வந்து ஒரு மில்க் எசன்ஸ் கொடுக்கும் அந்த கேக்குக்கு. ஸோ அதுக்காக தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் பிளெயின் கேக் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் பால் சேர்த்துனோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி முடித்ததையுமே நான் டின்னில் சேர்த்துட்டு அதில் இருக்க ஏர் பபிள்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக சுற்றி கோடு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 தடவை டேப் பண்ணி விட்டுட்டு ஓடிஜியில் வச்சிடலாம். ஸோ கரெக்டாக ஒரு 7 to 8 minutes ஆகும் நம்ம இந்த மாவு பேட்டரெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. கரெக்டாக ஓடிஜியும் ஹீட் ஆகி முடிச்சிருக்கும். நம்ம கொண்டு போய் உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1 கப் மாவு எடுக்கிறோம் அப்படின்னா
4 5 6 இதுல ஏதாச்சும் ஒரு சைஸ் டின் நம்ம சூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு 8 இன்ச் டின் எடுத்திருக்கேன். ஏன்னா பேட்டர் ஊற்றி ஃப்ளாட்டாக போச்சு அப்படின்னா குயிக்காக பேக் ஆகி வரும் அப்படிங்கிறதுனால நான் 8 இன்ச் டின்னுக்கு 25 மினிட்ஸில் பேக்கிங் டைம் கொடுத்துருக்கேன். அதுவே நீங்கள் 4 இன்ச்சு 5 இன்ச்சு அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 35 40 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் இடையில 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒன் டைம் ஸ்டிக் வச்சு உள்ளே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் ஆகலை அப்படின்னா இன்னொரு 5 மினிட்ஸும் கூட வைக்கலாம். எனக்கு வந்து 25 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடுச்சு. கேக் பேக் ஆகி வந்ததும் சடனாக நம்ம கத்தி வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா பீஸ் வந்து ரொம்ப உதிர்ந்து வேஸ்ட்டாக போகும். ஸோ அதுக்காக ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பீஸ் போடவே ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 5 to 6 hours விட்டோம் அப்படின்னா பீஸ் நல்லா கிடைக்கும். ஸோ நான் வந்து நைட்டு தான் பண்ணேன் அப்படிங்கிறதுனால நைட்டு ஃபுல்லாகவே நான் அதை கூல் பண்ண விட்டுட்டு காலையில் மார்னிங் தான் நான் கட் பண்ணேன். இதே மெஷர்மெண்ட்டில் தான் நான் பர்த்டே கேக்கை ஐசிங் பண்ணி டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். அப்படி உங்களுக்கு இதில் இன்னுமே டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இதுவே கேக்கு பெருசாக வேணும் அப்படின்னாலுமே நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் டபுளாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பீஸ் கேக்காகவும் நம்ம சேல் பண்ணலாம். கேக்கு பாருங்கள் நல்லா ஸ்பான்ஜியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பசங்க கேக் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நான் வந்து மைதாவில் பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவேன். ஒரு 10 ஒரு தடவை தான் மைதா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி கோதுமை ராகி இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். பசங்களுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கிளீனிங் ஒர்க் இருந்தது. கிச்சனில் இருக்க எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஓடிஜி வச்சுருந்த ஸ்டாண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருந்தது. கேக் பேக் ஆகி வரும்போது அன்இவனாக இருந்தது. மேலே ஷேப் பண்ணும்போது நிறைய கேக் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால் வந்துட்டு சரி சாமி ரூமில் இருக்க ஸ்டாண்ட் எடுத்து பேக்கிங்காக போட்டு பேக்கிங் ஸ்டாண்ட் எடுத்து சாமி ரூமில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு பிளேஸ் மாற்றிட்டு இருந்தேன். சாமி ரூமில் வந்துட்டு ஃபோட்டோவெல்லாம் அந்த ஸ்டிக்கி ஹூக்கு வச்சு ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டி வச்சுருந்தேன். ஸோ கீழே இருக்க அந்த 5 சாமி படம் வச்சு தான் மேலே இருக்க ஃபோட்டோவை பேலன்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அந்த டிவி ஸ்டாண்ட் எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கீழே இறங்கி அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கெல்லாம் ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு டபுள் சைட் செலோ டேப் போட்டு அப்படியே செவத்தோடு ஒட்ட வச்சிட்டேன். ஸோ ஷேக் ஆகலை, பேலன்ஸ் பண்ணிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இனிமேல் தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். சரி பூஜை ரூம் க்ளீன் பண்ணிட்டால் நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி அப்படிங்கிறதுனால தான் வெசல்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 வரைக்குமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாசிப்பயிறு அப்படியே ஒரே குக்கரில் வேக வச்சு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ குயிக்காக சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாசிப்பயிறு வேகும் போதே கருகப்பில் கொத்தமல்லி தழை பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் எல்லாமே ஒன்றா போட்டு விசில் விட்டு கடைசியாக கடைஞ்சி எடுத்துட்டேன். மேக்ஸிமம் அப்படி பண்ண மாட்டேன். ஸோ இந்த தடவை இப்படி சமைச்சிட்டேன், அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ வெண்டைக்காய் பொரியலுமே கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா மஞ்சள் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் போட்டு இறக்கிட்டேன். வெண்டைக்காய் பொரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வதக்காமல் ஒரு ஹாஃப் குக்கிங்கோடவே தேங்காய் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே இது இதுதான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனோம் அப்படின்னா அதை தவிர மற்ற எல்லாமே சமைப்பேன். இன்றைக்கும் அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ இன்றைக்கி சிம்பிளாக தாளிச்ச சாப்பாடு பண்ணிடலான்ட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு இது எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டேன். ஈவினிங் பசங்களை பிக்கப் பண்ண வேண்டிய டைம் ஆகிடுச்சு, அதனால் போயிட்டு பசங்களையும் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா காலையில் அவங்களுக்கு டிஃபன் தானே கொடுத்தேன், அதனால் ஈவினிங் வந்ததும் மதியம் செஞ்ச லஞ்சு வெண்டைக்காய் பொரியலோட பருப்பு போட்டு ஊட்டி விட்டுட்டு பூஜை ரூமுக்கெல்லாம் கொஞ்சம் பூ போட வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதுவும் போட்டு முடிச்சிட்டேன். அப்படின்னா நாளை காலையில் ஃப்ரெஷ்ஷாக தீபம் போட்டுடலாம். அப்புறம் மதியம் கொஞ்சம் வெசல்ஸ் மிச்சமாக இருந்தது, அது கழுவாமல். அப்புறம் பசங்க வந்துட்டாங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பிரித்து போட்டோம் அப்படின்னாலுமே சிங்க்கு நிறைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ முதல்ல அதையும் கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹோம் ஒர்க் முடிச்சதையும் டின்னர் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த விலாகை வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்து வேறு ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.